மூன்று மாதம் சம்பளம் வழங்காத தமிழக அரசை கண்டித்து விருத்தாச்சலம் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பதிவறை எழுத்தர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டார கல்வி அலுவலகத்தில் பதிவறை எழுத்தாளராக பணிபுரிந்து வருபவர் வெங்கடேசன். இவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு நல்லூர் பகுதியில் இருந்து பணி மாறுதல் பெற்று விருத்தாச்சலம் கல்வி அலுவலகத்திற்கு வந்துள்ளார். பணி மாறுதல் பெற்று வந்த நாள் முதல் தற்போது வரை கடந்த 3 மாத காலமாக சம்பளம் வழங்காததால் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருவதாகவும், சம்பளம் வழங்காத பள்ளி கல்வித்துறையை கண்டித்து மாவட்ட கல்வி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் பணி மாறுதலை ரத்து செய்யக்கோரியும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சம்பளம் வழங்காவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கல்வி மாவட்டத்தில் பதிவறை எழுத்தராக பணிபுரியும் வெங்கடேசன் ஆகிய நான் கடந்த 30/9/2022 அன்று அரசாணையின் 151 கீழ் நிர்வாக பணி மாறுதல் செய்யப்பட்டது. எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த தேதி வரை 3 மாத காலம் முடிந்து 4வது மாதம் காலம் தொடர்ந்து வருகிறது. இதுவரை நிலுவையில் உள்ள ஊதியம் கேட்டு உயர் அலுவலர் அவர்களுக்கு தபால்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என நான் மட்டுமல்ல என்னை போன்ற நிறைய பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாத்திரை வாங்கக்கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்து வருகிறோம். எங்களுடைய குடும்ப நலன் கருதி எங்களை ஏற்கனவே பணிபுரிந்த இடத்திற்கு பணி நிர்வாக மாறுதல் செய்தாலே போதும். மற்றும் நாங்கள் வங்கியில் இஎம்ஐ கடன் பெற்றுள்ளோம். அந்த கடனை கட்ட முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டு வருகிறோம். இது போன்ற பல பிரச்சனைகள் எங்களுக்கு உள்ளது. குடும்ப நலன் வாழ்வாதாரம் கருதி எங்களுக்கு உடனடியாக நிலுவையில் உள்ள ஊதியத்தும் வழங்கும்படியும், மற்றும் நிர்வாக மாறுதல் அளிக்கப்பட்டதை ரத்து செய்து மீண்டும் பழைய பணியிடத்திற்கு எங்களுக்கு பணியிடம் செய்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.